தரம் 9 சைவநெறி அலகு இலக்கம் 4 பஞ்சாங்கம். நாங்கள் இந்த வீடியோவினூடாக பஞ்சாங்கம் என்ற பாடலை பற்றி தான் வாசிக்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே, கற்போம் கற்பிப்போம் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது. வெல்கம் டு கற்போம் கற்பிப்போம் யூடியூப் சேனல். பஞ்சாங்கம். பஞ்சாங்கம் என்பது வானியல் அடிப்படையிலான கால அட்டவணை ஒன்றாகும். சாதாரண வாழ்க்கையோடும் சமயத்தோடும் சம்பந்தப்பட்ட விடயங்களுக்கான கால நேரங்களை அறிந்து கொள்வதற்கும் சோதிட கணிப்பீடுகளுக்கும் இந்துக்கள் பஞ்சாங்கத்தையே பயன்படுத்துகிறார்கள். நவீன கருவிகள் இல்லாத பண்டைய காலத்திலே முனிவர்கள் தங்கள் ஞானத்தால் கிரகங்களின் போக்குகளை துல்லியமாக கணித்து கூறியிருக்கிறார்கள். அத்தகைய வானியல் அறிவின் பெறுபேறுகள் ஒன்றே பஞ்சாங்கம் ஆகும். பஞ்சாங்கம் என்ற சொல் ஐந்து உறுப்பு, அதாவது பஞ்ச சக அங்கம் என்று பொருள்படும். இந்து மரபிலான கால அளவீட்டு அலகுகளான பாரம், திதி, நட்சத்திரம், கரணம், யோகம் என்னும் ஐந்துமே அந்த அங்கங்கள் ஆகும். ஒன்று, வாரம். வாரம் என்பது ஞாயிறு முதல் சனி வரையிலான 7 தினங்களை குறிக்கின்றது. வாரம், கிழமை என்பன உரிமை என்று பொருள்படும் சொற்கள். ஞாயிற்றுக்கிழமை என்றால் ஞாயிற்றுக்கு, அதாவது சூரியனுக்கு உரிய நாள் என்பது பொருள். அவ்வாறே சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனீஸ்வரன் ஆகிய கிரகங்களுக்கு உரிய நாட்கள் முறையே திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை எனப்படுகின்றன. 2, திதி. திதி என்பது பூமியை சுற்றி வரும் சந்திரனின் சுற்றுப்பாதையின் 30 சம பிரிவு ஒவ்வொன்றையும் சந்திரன் கடக்க எடுக்கும் கால அளவை குறிக்கும். சந்திரனின் சுற்றுப்பாதை சுக்கிரபட்சம், அதாவது வளர்புரை, கிருஷ்ணபட்சம், அதாவது தேய்புரை என்னும் சம அளவுள்ள இரு பக்கங்களை கொண்டது. அமாவாசை, பூரணி என்னும் இரண்டோடு வளர்புரையில் 14, தேய்புரையில் 14 திதிகள் 30. 3, நட்சத்திரம். ரவி சக்கரம் ஒவ்வொன்றும் 33 பாகை அளவிலான 27 பகுதிகளாக அமைந்துள்ளன. பூமியை சுற்றி வரும் சந்திரன் குறித்த நேரத்தில் அந்த 27 பகுதிகளில் எப்பகுதிக்குள் நிற்கிறதோ அந்த பிரிவுக்குரிய நட்சத்திரமே அக்குறித்த நேரத்துக்குரிய நட்சத்திரம் ஆகும். அவ்வகையில் அஸ்வினி முதல் ரேவதி வரையிலான 27 நட்சத்திரங்கள் குறிப்பிடப்படுகின்றன. நான்கு, கரணம். கரணம் என்பது ஒரு திதியின் அரை பங்கு ஆகும். ஒரு திதியின் முற்பாதி ஒரு கரணமும் பிற்பாதி மற்றொரு கரணமும் ஆகும். அவ்வகையில் 30 திதிகளும் 60 கரணங்களாக அமைகின்றன. 5, யோகம். சந்திரன் ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் கடக்க எடுக்கும் காலப்பகுதி யோகம் எனப்படும். அவ்வகையில் 27 நட்சத்திரங்களையும் கடக்கும் காலப்பகுதியாக 27 யோகங்கள் குறிப்பிடப்பெறுகின்றன. நாம் அனுட்டிக்கும் விரதங்கள், நமது கோவில்களில் இடம்பெறும் உற்சவங்கள், நமது முன்னோர்களை நினைவு கூர்ந்து செய்யப்படும் அபரக்கிரியைகள் முதலான யாவற்றுக்குமான காலக்கணிப்பு இந்த கால அலகுகளின் அடிப்படையிலேயே மேற்கொள்ளப்படுகின்றது. கோயில் கும்பாபிஷேகம், திருமணம், புதுமனை புகுவிழா முதலான சுபகர்மங்களுக்கான சுப வேளைகள் பஞ்சாங்கத்தின் அடிப்படையிலேயே கணிப்பிடப்படுகின்றன. நமது நாட்டில் பிரதானமான 2 வகை பஞ்சாங்கங்கள் புழக்கத்தில் உள்ளன. அவையாவன: 1, பாக்கிய பஞ்சாங்கம்,
இரண்டு திருக்கணித பஞ்சாங்கம். பாக்கிய பஞ்சாங்கமானது பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன் ரிஷிகள் அருளிய கணித முறையையே அப்படியே ஏற்றுக்கொண்டு அதன் அடிப்படையிலே எழுதப்படுவது. திருக்கணித பஞ்சாங்கம் சந்திரனது வட்டப்பாதையில் அவ்வப்போது ஏற்படும் இயக்க நிலை வித்தியாசத்தை கணக்கில் எடுத்து எழுதப்படுவது. இருவகை பஞ்சாங்கங்களும் கால கணிப்பீட்டில் சிறு அளவில் வேறுபடுவது உண்டு. காலம் என்பது இயற்கையின் கூறுகளில் அடிப்படையான ஒரு அம்சம். அது எல்லையற்றது. எனினும் பூமியோடு தொடர்புபட்ட கிரகங்களின் இயக்கத்தின் அடிப்படையில் நாம் காலத்தை பாகுபடுத்தி கணிப்பீடு செய்கிறோம். கிரகங்களும் அவற்றின் இயக்கத்தால் உண்டாகும் மாற்றங்களும் நமது அக புற வாழ்க்கையை தீர்மானிக்க வல்லன என்று நம்புகிறோம். அவற்றால் விளையும் நன்மையும் தீமையும் கலந்த நமது வாழ்க்கை இறையருளால் இந்த தீமையும் இன்றி நன்மையாக முடியும். நாளும் கோளும் நம்பர் அடியாருக்கு நலிவு செய்யா. ஞான குழந்தையாகிய சம்பந்தர் பாடியருளிய கோளர் பதியத்தின் சாராம்சம் இதுவே. இறைவனுடைய திருவருளுக்கு பாத்திரமானவர்களை கிரகங்கள் பாதிக்காது என்பதை அருளாளர் பலர் தங்களின் பாடல்களின் ஊடாக வெளிப்படுத்தியுள்ளார். பயிற்சி வினாக்கள். பின்வரும் வினாக்களுக்கு விடை எழுதுங்கள். ஒன்று, பஞ்சாங்கம் என்பது யாது? இரண்டு, பஞ்சாங்கத்தின் உறுப்புகள் எவை? மூன்று, பட்சங்கள் எத்தனை, அவை எவை? நான்கு, யோகம் என்றால் என்ன? ஐந்து, கரணம் என்றால் என்ன? ஆறு, நட்சத்திரங்கள் எத்தனை? நான்கு, உதாரணங்கள் தருக. ஏழு, நமது நாட்டில் பயன்படுத்தப்படும் பஞ்சாங்கங்கள் எவை? எட்டு, பஞ்சாங்கம் பார்த்து நாம் செய்யும் காரியங்கள் மூன்று எழுதுகிறோம்.